ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி 30. சைக் ஹண்டரோட நெக்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், சில கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன், இந்த ட்ராமா ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது சிஸ்டர், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ட்ராமா இழுத்துட்டு போனதுக்கான காரணம் நான் தாங்க. நிறைய நாள் இடையில வீடியோ படம் விட்டதுனால தான் இந்த ட்ராமா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் கரெக்டாக எப்பவுமே ஸ்கிப் பண்ணாமல் போட்டிருந்தேன், இப்போ இந்த ட்ராமா முடிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் ஏற்கனவே சாரி கேட்டுட்டேன். அதனால் நாளைக்கே இந்த ட்ராமாவை ஓகே எண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது. அது எந்த அளவுக்கு ஸ்டோரி இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் முடிக்க முடியும். நீங்கள் வேணால் இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வாய்ஸ் ஆஃப் வினோதினியில் டெய்லி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அங்கே போய் நீங்கள் சில ட்ராமாஸ் பார்த்துட்டு இருங்க, அதுக்குள்ளே டக்குன்னு இதை நான் முடிச்சிடுறேன். கடைசி எதோட விட்டுருந்தோம் அப்படின்னா, அஞ்சு பொண்ணுங்க காணாமல் போயிடுறாங்க. அதில் மூணு பொண்ணுங்களுக்கு மட்டும் அவங்க கூட பழகின ஆண்களே அவங்கள கடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சஸ்பெக்டாக நினச்சி விசாரிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் கால்களோட பாய் ஃப்ரெண்ட், அவனை ரொம்ப ஸ்ட்ராங்கான சஸ்பெக்டாக நினைக்கிறாங்க. அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாம். அவன் எல்லா கேள்விக்கும் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுறான். இந்த இயரிங் ஷங்காயில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டான அந்த கால்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. என்னோட நண்பன் வந்து ஒரு நாட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்து அவங்ககிட்ட தான் சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நல்லா சொல்லிடுறாங்க. இவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் இந்த கால்களோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு டவுட் வருது, கால்கள் காணாமல் போயிட்டு அப்படின்னதும் ஏன் நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஜென்யூனாக ஒத்துக்கிறான், இல்லை எனக்கு அவளுக்கு சண்டை வந்துட்டே இருந்தது, அது அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும், நான் காணாமல் போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் என்னை சஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற பயத்தால்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிறான். இதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு டாக்டர் கியூ வந்து காணாமல் போன பொண்ணுங்களை ஃபோட்டோஸை காட்டுறாங்க. இதில் உனக்கு யாராவது தெரியுமா அப்படிங்கிறதுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். நல்லா பார்த்து சொல்லு அப்படிங்க. அந்த பாஸ் லேடியை மட்டும் தெரியும்னு ஒத்துக்கிறான். அப்படிவா வலிக்கு, அப்போ காணாமல் போன பொண்ணுங்களில் பாஸ் லேடி உனக்கு தெரியும் தானே அப்படிங்க. ஐயோ தெரியும் நல்லா நீங்கள் அந்த அளவுக்கு நினைக்காதீங்க.
இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான கால்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவ தான் பிரச்சனை பண்ணியிருக்கா, அதனால தான் அவளை கடத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கு தயவு செய்து இந்த காரணத்தையெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு கதை கட்டாதீங்க. அன்னைக்கு அவங்ககிட்ட காசை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போனதும் அதை எடுத்துகிட்டு நான் கேஷி நோக்கி விளையாட போயிட்டேன். அவள் மேலே கோபமாக இருந்ததுனால அவளை ஃபாலோ பண்ணிட்டு கூட நான் போகல. ஆனால் கேஷி நல்ல ஒரு பிரச்சனையும் கால் அடிபட்டுருச்சு, இன்னும் கூட பாருங்கள் அந்த காயம் சரியாகலை. அப்படி இருக்கிறப்ப என்னால் எப்படி அவளை கடத்திருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஜியாங் செக் பண்ணுறதுக்கு காலில் இன்னும் வந்து அந்த காயம் ஆறல. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணால் இது வரைக்கும் மூணு பேரை சஸ்பெக்டாக நினச்சாங்க. ஒருத்தன் ஹஸ்பண்ட், இன்னொருத்தன் அந்த யூனிவர்சிட்டி பையன் அந்த ஸ்கூல்களை லவ் பண்ணுவேன், இன்னொருத்தன் இந்த கால்களை லவ் பண்ண பாய் ஃப்ரெண்டு. இவங்க மூணு பேருக்கும் அலிபி கரெக்டாக இருக்குது. ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான தீர்க்க முடியாத ஏதோ வியாதி இருக்குது, அதுக்காக அவர் மெடிசன் எடுத்துகிட்ருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவர் கடத்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்தது யூனிவர்சிட்டி பையன், அந்த பொண்ணு கடத்தப்பட்ட சமயத்திலும் ஊர்லேயே இல்லை, அதுக்கான அலிபி கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த கால்களை லவ் பண்ண இந்த பாய் ஃப்ரெண்டும் அப்போ கேஷினோவில் தான் இருக்குது, அதுக்கான அலிபியும் கரெக்டாக இருக்குது. இவங்க மூணு பேத்துக்குமே அந்த பாஸ் லேடி பிடிச்சிருக்கு, அவ மேல இவங்களுக்கு வந்து ஒரு லஸ்ட் இருந்திருக்கு. தனக்கு சொந்தமான பொண்ணுங்க கிட்டயும் வர்ணிச்செல்லாம் சொல்லியிருக்கானுங்க. ஆனாலும் இதுல ஏதோ ஒண்ணு இடிக்குது. இவங்க மூணு பேருமே சஸ்பெக்டா நாம எடுத்து விசாரிச்சோம், பட் இவங்க மூணு பேருக்கும் பெர்ஃபெக்டான அலிபி இருக்கிறப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல கேஸ் வந்து நிக்கிறப்போ நம்ம ஜியாங்குக்கு இதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எங்கேயோ நாம மிஸ் பண்றோம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. அப்போதான் ரிப்போர்ட்டர் காணாமல் போனப்போ அவங்களோட ஆஃபீஸ்க்கு போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணப்போ ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாஸ் லேடி அவங்க ஆட் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அதை பார்த்தாலே பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு கூட இவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை பற்றி ஜியாங்க எடுத்து பார்த்து அந்த ஃபோட்டோஸை வச்சு யோசிச்சுட்டு இருக்கப்போ இப்போ தான் நம்ம யுவானுக்கு ஞாபகம் வருது, எனக்கு அப்போ ஞாபகம் வரல, இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த இடத்த பற்றி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நாம ஏன் இங்கே போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இந்த இடத்துல ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் தொங்க விட்டு ஃபோட்டோ எடுத்து இதை நியூஸ் பேப்பர்லேயும் மேகசின்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரில, அந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னு தெரில, பேசிக்கிட்டே உள்ளே வராங்க. இங்கே ஸ்டாச்சு வந்து புத்தா ஸ்டாச்சு கிடையாதுங்க, என்ன ஸ்டாச்சுன்னு தெரில. அந்த இடத்துல ரத்தக்கரையான சில பொருட்கள் கிடைக்குது, ஒரு பர்ஸ் கிடைக்குது, ஒரு பேங்கிள் கிடைக்குது, ஒரு புக்கு கிடைக்குது. இதெல்லாத்தையும் டாக்டர் கியூ கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஓரமாக ஒரு போர்வையால் போத்தி வைக்கப்பட்டிருக்கு, கண்டிப்பாக அது பிணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சொல்கிறதுக்கு அது எப்படி பிணம் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிற, ஒரு இறந்து போன டெட் பாடி இப்படி தராது வச்சுருப்பாங்களா, அதோட ஷேப்பை பார்த்தாலும் டெட் பாடி மாதிரி தெரியலேன்னு டாக்டர் கியூ சொல்கிறதுக்கு எதுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வை எடுத்துகிட்டு ஜியாங்கு பார்க்குறப்போ நாலு டேப்லெட்ஸ் இருக்குது. இப்போ காணாமல் போன பொண்ணுங்க அஞ்சு பேர், அதில் நாலு பேரோட பேர் போட்ட டேப்லெட்ஸ்,
பொதுவாக இறந்து போனவங்களோட பேரை இந்த மாதிரியும் டேப்லெட்ஸில் ஒரு மரத்தாலான பலகையில் பொறிச்சு வச்சு தான் அவங்க வந்து வழிபடுவாங்க. அவங்களோட டெத் அனிவர்சரிக்கும் கும்பிடுவாங்க. அப்போ அவங்களும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு வியான் பார்த்து சொல்கிறதுக்கு கில்லர் ரொம்ப மோசம்ப்பா அப்படிங்க. இதை பார்க்குற டாக்டர் கியூ டெட் பாடி கிடைக்கிற வரைக்கும் அவங்க இறந்து போயிட்டாங்க நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அது வரைக்கும் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு எங்கேயும் சொல்லிடாது அப்படிங்கிறப்போ ஒரு சகப்பு கலர் கயிறு தெரியுது. அதை பிடிச்சி நம்ம ஜியாங்கிலுக்கு நாலா பக்கமும் ட்ரெஸ்ஸு தொங்குது. இதை பார்த்தோன்னு யுவன் கன்ஃபார்மே பண்ணிடுறா, இங்கே சில திங்ஸ் எல்லாம் ரத்த கரையோட கிடச்சிருக்கு, நாலு பேரோட டேப்லெட்ஸ் கிடச்சிருக்கு, அவங்க பேர் பொறிக்கப்பட்டு இங்கே அந்த நாலு லேடிஸோட ட்ரெஸ் இருக்குது, கண்டிப்பாக அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறப்போ டாக்டர் கியூக்கு இன்னும் இடிக்குது. அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எனக்கு என்னமோ இதில் ஏதோ ஒரு பெரிய நாட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லையா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க நம்ம ஜியாங்க்கு புரிஞ்சிருச்சு போல இருக்குது. காணாமல் போனது அஞ்சு லேடிஸுங்க, அதில் ரிப்போர்ட்டரும் ஒருத்தங்க, ஆனால் நாலு டேப்லெட்ஸ் தான் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்டரோட ஹேண்ட் ரைட்டிங் இந்த டேப்லெட்ஸில் இருக்கிற எழுத்துக்களோட ஒத்துப்போகுது. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய எழுதியிருப்பாங்க இல்லையா, அதோட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதில் சால்வ் பண்ண முடியாத ட்விஸ்ட் என்னன்னா, ரிப்போர்ட்டரும் இந்த லேடிஸோட காணாமல் போயிருக்காங்க. ஒருவேளை அந்த நாலு லேடிஸை மர்டர் பண்ணது ரிப்போர்ட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஹீரோஸும் கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு கேப்டன் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சாலிடான எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டரும் காணும், அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களை விசாரிச்சா தானே சொல்ல முடியும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த பாஸ் லேடி, ஒய்ஃபு, கால் கேர்ளு, ஸ்கூல் கேர்ள் இவங்க நாலு பேரையும் மர்டர் பண்ணி அவங்க பேர் அந்த டேப்லெட்ஸில் எழுதினது ரிப்போர்ட்டர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் அந்த ரிப்போர்ட்டர் லேடியும் மிஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாலு பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிடைச்சது இல்லையா ரத்த கரையோட, அதில் இருந்த ஒவ்வொரு பிளட் கரையும் வச்சு இது இன்னாரோட தான் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட்லாம் போய் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இறந்து போன விக்டிம்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அதில் பேங்கில் அந்த ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிடுறாரு அவங்க ஒய்ஃபோடது போல இருக்கு. அதுக்கப்புறம் பர்ஸ், அதை கால் கேர்ளோட ஃப்ரெண்டும் அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் புக்கு, ஸ்கூல் கேர்ளோட புக் அது. ஸோ அதை இந்த யூனிவர்சிட்டி பாய் ஃப்ரெண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமாக ஒரு திங்ஸ் இருக்கு, இது என்ன திங்குன்னு எனக்கு தெரியலைங்க. இதை வந்து அந்த பாஸ் லேடியோட ஷாப்பில் ஒர்க் பண்ண டெய்லர் வந்து எடுத்துக்கிறாரு. ஏன்னா பாஸ் லேடிக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு யாரும் இல்லை. அந்த டெய்லர் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான், எங்கள் பாஸ் லேடி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் நம்ம யான் கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்குறான். ஆக்சுவலாக எங்கள் பாஸ் லேடிக்காக நானே ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சேன், அது முடியல, இப்போ அவங்க இறந்தும் போயிட்டாங்க. பட் கிட்டத்தட்ட எங்கள் பாஸ் லேடி உங்களை மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருப்பாங்க, உங்கள் ஃபிகரும் அப்படி தான் அவங்களோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஷாப்புக்கு வரீங்களா, மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் அந்த பொருள் எடுத்துகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமாக அந்த அமுலட்ஸ் எல்லாம் எடுத்து ரேக்கில் வைக்கிறப்போ ஒரு அமுலட்டில் இருந்து ஏதோ கையை வந்து உறுத்துது, பார்த்தா கலர் ஒட்டுது. என்ன கலர் இது, பிளட்டாக இருக்குமோ அப்படின்னு யுவான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து அன்சால்வ்டு கேஸாக போயிடுமோ அப்படிங்கிற பயம் நம்ம ரெண்டு ஹீரோஸுக்கும். இன்னும் ஏதாவது விசாரிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் எதுவும் பிடிப்படலை. இந்த பக்கம் அந்த டைலர் கேட்டுக்கிட்ட மாதிரியே யுவான் அந்த ஷாப்புக்கு போகிறாங்க. பாஸ் லேடிக்காக அவன் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க சொல்கிறாங்க. அதை சின்ன சின்ன ஆல்டர் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மெஷர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் டெய்லர்ஸ் மெஷர் பண்ணுறதுக்காக க்ரையான் மாதிரி ஒரு பென்சில் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது சாக் பீஸ்னு சொல்ல முடியாது, டோட்டலாக க்ரையான்ஸ்னு சொல்லிட முடியாது. அதில் மார்க்கர் ரெட் கலரில் இருக்குது. அதை பார்க்குறவங்க ரெட் கலர் மார்க்கராக போதுவா, டெய்லர்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலரு சாண்டில் கலர் தானே யூஸ் பண்ணுவாங்க. நான் அதான் பெருசாக ட்ரெஸ்ஸில் தெரியாது, எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறதுக்கு, இல்லை எனக்கு ரெட் கலர் பிடிக்கும் அப்படிங்க ஆழ்ந்த யோசனைக்கு நம்மளோட யான் வந்துடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே வந்து அந்த ரிப்போர்ட்டரை வந்து எங்கே இருக்காங்கன்னு விசாரிக்க போகலாம். ஏன்னா ரிப்போர்ட்டருக்கு மட்டும்தான் இது வரைக்கும் அவங்க வச்சுருந்த திங்ஸ் எதுவுமே கிடைக்கல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. அண்ட் தென் அந்த அமுலட்டில் இருக்கிற கையெழுத்து ரிப்போர்ட்டரோடது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ரிப்போர்ட்டரை வந்து எங்கேயா தேடலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கிளம்புற சமயத்தில் யுவான் வந்து காணும். யுவான் எங்கேன்னு கேட்கறதுக்கு கேப்டன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஷாப்புக்கு போயிருக்கா, டெய்லர் வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த பிள்ளையா அப்படின்னு இவங்க இழுக்கிறதுக்குள்ள கான்ஸ்டபிள் ஓடி வந்து, நேற்று யுவான் மேடம் வந்து இந்த டேப்லெட் எங்கிட்ட கொடுத்தாங்க, இதில் வந்து ரெட் கலர் ஏதோ பார்ட்டிக்கல் இருக்குது, என்னை டெஸ்ட் பண்ண சொன்னாங்க அதுக்கான ரிப்போர்ட்டுங்கிறாங்க. சரி என்னதான் அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, ஆக்சுவலாக அது க்ரையான் பிளட்டுன்னு நினச்சிருப்பாங்க யுவான், பட் அது பிளட்டு கிடையாது. பொதுவாக இந்த க்ரையான்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதை மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு டெய்லர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, இது எதுக்கு இந்த டேப்லெட்டில் இருக்குன்னு நம்ம ஜியாங் யோசிக்கிறப்ப தான் புரியுது. அந்த ரிப்போர்ட்டரோட ஹேண்ட் ரைட்டிங் இந்த அமுலட்ஸில் இருந்த எழுத்துக்களோட ஒத்துப்போச்சு, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருந்தது, ஆனால் அது உண்மை கிடையாது. அப்போ அந்த டேப்லெட்ஸில் இருந்த எழுத்துக்கள் எல்லாம் ரிப்போர்ட்டர் எழுதலை, அந்த ரிப்போர்ட்டரோட கையெழுத்தை யாரோ அந்த க்ரையான்ஸ் வச்சு ட்ரேஸ் எடுத்திருக்காங்க. ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் உட்டில் செதுக்கிறதுக்கான அந்த உளியெல்லாம் வச்சு செதுக்கியிருக்காங்க, அதனால தான் அந்த க்ரையான்ஸ் அங்கங்கே திட்டு திட்ட நின்றுருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது யுயானுக்கு ஆபத்து அப்படின்னு எல்லோரும் இங்கேருந்து கிளம்ப, ஏன்னா இப்போ இந்த பொட்டிக்கோட டெய்லரே இவங்க சஸ்பெக்டாக இல்லை கல்பிரட்டாகவே நினைக்கிறாங்க. ஏன்னா அவன் தான் இந்த கேஸ்குள்ளே இருக்கிற ஒரே டெய்லர். இந்த க்ரையான்ஸ் டெய்லர்ஸ் வந்து அந்த மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுங்கிறப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் அந்த க்ரையானை வச்சுக்கிட்டு நம்ம யான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இதில் என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு டெய்லர் கேட்குறான். இல்லை இல்லை சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னது அவனுக்கு புரிஞ்சிருச்சு.
ரைட்டு இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுற மாதிரி டேப் எடுத்து அவன் கழுத்தை போட்டு சுத்த இந்த பக்கம் இவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது. இவனோட உயிர் காபத்துன்னு சொல்லிட்டு வண்டியை அங்கேயே விட்டுட்டு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தான். இவன் தான் நல்லா ஃபைட் பண்ணுவாங்களே, ஸோ அடிச்சு அவனை சேரில் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஜியாங் வந்து யுவானை திட்டுறதுக்கு என்ன எதுக்கு திட்ட, நான் நல்லா ஃபைட் பண்ணுவேன்னு தெரியும்ல, இவனால என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் லவ்வர்ஸ் ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறமாக அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்கு அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். பண்ணது நான் தான், அந்த நாலு லேடிஸும் டிசர்விங் ஆனவங்க தான், அவங்க செத்து போகணும் அப்படிங்கிறது உண்மை. அவங்க மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் சாகலை, எங்கே இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு நான் பயப்படவும் மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு, டேய் நீ சொல்லாட்டே என்னடா நானே பார்த்துட்றேன் அப்படின்ட்டு நம்ம ஜியாங் வந்து அவனை ஹிப்னோடைஸ் பண்ணி சைக் ஹண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம ரெண்டு ஹீரோஸும் அந்த டெய்லரோட சைக்குள்ளே தான் இருக்காங்க. ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, ஏதோ பாத் மாதிரி ரோடு மாதிரி போகுது. இது ஃபெமிலியராக இருக்குல்லன்னு ஜியாங் டாக்டர் கியூவை பார்த்து கேட்குறதுக்கு, வேறு ஒன்றுமே இல்லை, அந்த புட்டிக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ஏரியா தான், இதையே ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படிங்கிறப்போ இந்த டெய்லரோட சைக்கில் டெய்லரும் இருக்காங்க, அந்த பாஸ் லேடியும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பின்னாடி நின்று நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த பாஸ் லேடி ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க, அந்த புட்டிக்கு ஓனர் இவங்க தான். ஸோ ஒரு லேடியாக அவங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணுறது பல பேர் கண்ணை உறுத்திருக்கு, பொதுவாக பொண்ணுங்களை. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமன் உருவாயிட்டிருக்காங்க நம்ம ஷங்காயில் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் இவங்களை வந்து இன்டர்வியூ எடுத்து அவங்க மேகசீன்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த பாஸ் லேடி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்ததுக்கு அப்புறமாக டெய்லர் கிட்ட புலம்பிட்டே வந்திருக்காங்க, என்னோட ஃபோட்டோவோட மேகசீனில் என்னோட ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் நான் ஃபேமஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறதா, இல்லை என்னோட பாஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பயப்படுறதா, எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணு தனியாக நின்று பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நான் நிறைய தடைகளை தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல டெய்லரும் வந்துட்டு எல்லாம் சாதாரண விஷயங்க, பாஸ்ட்டுங்கிறது ட்ரீம் மாதிரி தான், மாற்ற முடியாது நினச்சி கவலைப்படாதீங்க, இவங்கெல்லாம் உங்களை பார்த்து லைட்டாக பொறாமப்படுறாங்க, அவங்களால சாதிக்க முடியாத நீங்கள் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்கிறப்போ என்னமோ தெரியல இந்த பாஸ் லேடியோட முகத்தில் அந்த சந்தோஷமே இல்லை. அப்போது இவங்க ஷாப்பில் ஏதோ தப்பு தப்பாக இந்த பாஸ் லேடியை பற்றி எழுதி வச்சுருக்காங்க, அதை பார்த்துட்டு டெய்லர் போய் அழிக்கிறதுக்கு அங்கே நிறையா லேடிஸ் வராங்க. அப்படி வந்த லேடிஸில் ரொம்ப முக்கியமானவங்க நாலு பேர், இல்லை இல்லை மூணு பேர், நான் ஏன் நாலு மூணாக மாற்றினேன் அப்படிங்கிறது பின்னாடி தெரியும். ஒருத்தி ஒய்ஃப், ஒருத்தி அந்த ஸ்கூல் கேர்ள், ஒருத்தி கால் கேர்ள். இங்கே மூணு பேர் பண்ண அக்கிரமத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் ஜால்ரா. இதை நம்ம ரெண்டு ஹீரோஸும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓஹோ நீ அழகாக இருக்கியா, எவ்வளோ இவ்வளோ அழகாக வந்தது உனக்கு, அழகாக இருந்தால் பிஸ்னஸ் பண்ணிக்கலாமா, இந்த பிஸ்னஸ் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கியிருப்பேன், கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுகளும் பொண்ணுங்க தான் அப்படிங்கிறத மறந்து சில டைலாக்ஸ்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், அதை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. இந்த பாஸ் லேடியை போட்டு படாத பாடுபடுத்திருப்பாங்க, அந்த டெய்லர் ஹெல்ப் பண்ண வருவான், அவனையும் ரெண்டு மூணு பொண்ணுங்க போய் கையெல்லாம் கட்டி போட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவனாலையும் அவங்கள தள்ளி விட்டுட்டு வந்து ஃபைட் பண்ண முடியல. கொஞ்சம் நஞ்சு பேச்சு கிடையாது, அதில் கால் கேர்ள் சொல்லுவா, நான் கால் கேர்ள் அப்படிங்கிறத பகிரங்கமாக ஒத்துக்கிறேன், ஆனால் நீ ஏதோ பெரிய பிஸ்னஸ் உமன் அப்படிங்கிற போர்வையில் கால் கேர்ளாக தானே இருக்க, உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது, ஏன்னா கால் கேர்ள்ஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் தான் வியர் பண்ணுவாங்களாமா, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் நீ வியர் பண்ணணும், ஏதோ குடும்ப பொண்ணு மாதிரிலாம் வியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் லேடியோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு, இதுதான் பர்ஃபெக்ட், நீ கால் கேர்ள்னு கூட சொல்லிக்கோ, நல்ல என்ன கால் கேர்ள்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன அசிங்கமாக படுறேன், நானும் ப்ராஸ்டியூட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ பண்ணுறது கொஞ்சம் பாலிஷாக இருக்குது அவ்வளோதான், வெளியுலகத்துக்கு பெருசாக தெரியல, எல்லாமே ஓகே பட் ஏதோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணிக்க சொல்கிறாங்க. பட் அந்த பொண்ணு ஹேர் கட் பண்ணிக்க மாட்டேங்கிறா, இப்போ மட்டும் நீ ஹேர் கட் பண்ணிக்கலேன்னு வெயி, இதோ ஆசிட் உண்மையிலேயும் இந்த டெய்லர் மாதிரி ஊற்றிடுவேன் அப்படின்னு சொன்னதும் இதை சொல்கிறது வந்து ஒய்ஃபு, அவ்வளோதான் பாஸ் லேடியெல்லாம் தாங்க முடியல, இவங்க மேலே ஆசிட் ஊற்றிடுவேன்னு சொல்லியிருந்தா கூட பயப்பட்டு மாட்டாங்க, டெய்லர் மேலேயும் ஊற்றிடுவேன் அப்படின்னு சொன்னது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண பாவத்துக்கு அவனும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சிசர்ஸ் எடுத்து அவங்க முடிய கட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஜியாங் ஒரு செகண்ட் அப்படியே கண்ணு முடிக்கிறான், இவங்களெல்லாம் பொம்பளைங்களே கிடையாது, ஒரு வேலை இவங்களெல்லாம் செத்துருந்தாளுங்கன்னா சந்தோஷம் தான் அப்படின்னு அவனையும் அறியாமல் சொல்லிடுறான். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு குற்றவாளிக்கும் இவங்க இந்த மாதிரி நினச்சிருக்க மாட்டாங்க, சட்டப்படி தான் தண்டனை வாங்கி கொடுக்கணும் ரெண்டு பேரும் நினச்சிருப்பாங்க, பட் இந்த சிச்சுவேஷனில் அவங்களாலே தாங்கிக்க முடியல. டாக்டர் கியூவெல்லாம் பேசாமல் இந்த டெய்லரை கண்டுபிடிச்சி சைக்கண்ட் பண்ணாமே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இத்தனையும் பண்ணதுக்கு அப்புறமாக அவனையும் ஏதாவது பண்ணிடலாமான்னு ஒரு பொண்ணு கேட்கறதுக்கு அவனையெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், ரெண்டு பேரும் நத்திங், அவன் எதுக்காக இவளுக்கு கூஜா தூக்கி சுற்றிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிற எந்த ஆம்பளைங்க இவளை பற்றி வர்ணிக்கிறானுங்க நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குப்பா கண்டது கடித தூக்கி அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு போயிடுவாங்க.
அவ்வளோதான், பாஸ் லேடியோட தாங்கிக்க முடியல. எவ்வளவோ அவமானத்தை சந்திச்சுட்டு எல்லா காயங்களையும் மறைச்சிக்கிட்டு இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ண எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கடந்த காலத்தை மறந்து நான் வாழ ஆரம்பித்தேன். பட் இவங்க வாழ விட மாட்டாங்க போல இருக்கு, போதும் இந்த அவமானத்தை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரை எடுத்து சூசைட் பண்ணிக்கலான்னு போகிறப்போ வந்து கையை பிடிச்சிக்கிறான். வேண்டாம், நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க, நான் இருக்கேன்ல, இங்கே இல்லைனாலும் எங்கேயாவது போய் நாம் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செகண்ட் அப்படியே அவனை ஆழமாக பார்க்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்தப்போ ஒருத்தர் தான் நம்மளுக்கு ஆதரவாக இருந்தான், நம்மளால் இவனுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அட்லீஸ்ட் நம்மளுக்காக இந்த உலகத்தில் இந்த ஒரு ஜீவனாவது இருக்குங்கிற சந்தோஷத்தோடவே நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரால் அவங்க வயிற்றையே குத்திக்கிட்டே இறந்து போயிடுவாங்க. ஸோ பாஸ் லேடி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமாக அந்த இறந்து போன அந்த பாஸ் லேடியோட பேர் பொறிச்சு அந்த டேப்லெட்டை வச்சுட்டு அழுதுட்டுருக்குறப்போ அங்கே ரிப்போர்ட்டர் லேடி வராங்க. வந்தவங்க சாரிப்பா, என்னை மன்னிச்சிடுங்கிறதுக்கு நீங்கள் தாங்க என்னோடய கடைசி ஹோப், இங்கே நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, பாஸ் லேடி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, ப்ளீஸ் எகெயின் இந்த மேகசினில் எழுதுங்க, இதை எல்லாருக்கும் சொல்லுங்கள், அந்த பொம்பளைங்கெல்லாம் மோசங்க அப்படிங்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருப்பா, இதுக்கப்புறமாக இங்கே நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் மேகசினில் எழுதுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை, பாஸ் லேடிக்கு நடந்தது அணியாக இருந்தாது எனக்கு தெரியுது, பட் அவங்கள இந்த மாதிரி நிலைமைக்கு உள்ளாக்குன ஒரு பொண்ணு எங்கள் நியூஸ் பேப்பர் கம்பெனியோட ஓனருக்கு ஒரு நெருக்கமான சொந்தத்துக்குள்ளே வரா, அதனால் என்னை எழுத விடாமல் தடுக்கிறாங்க, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ பாஸ் லேடிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாமையே போயிடுச்சு. அட்லீஸ்ட் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம போயிடுச்சு. அதில் அவனுக்கு பயங்கரமான கோபம். அன்னைக்கு நடந்த இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க மூணு பேர், கால் கேர்ளு, ஸ்கூல் கேர்ளு, ஒய்ஃபு. இவங்க மூணு பேர் பண்ணதை காட்டிலும் ரிப்போர்ட்டருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் பாஸ் லேடி கூட ஒரு நல்ல நட்பு இருந்தாலும் அவங்களும் கடைசியில் கை விரிச்சிட்டாங்க இல்லையா ஹெல்ப் பண்ணாமல். ஸோ இவங்க எல்லாரையும் அவன் தான் டார்கெட் பண்ணி கடத்தியிருக்கான். இவங்களை கடத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு ஹீரோஸையும் அவன் பார்க்குறான், அப்போ தான் புரியுது இப்போ இவன் ரிவெஞ்ச் மோடில் இருக்கான். இப்போ டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு, எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் வெளியே வரலாம் அப்படின்னா ஏதேதோ சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு, முடியறதில்ல. கடைசியில் ஒரு ரூமுக்குள்ளே இவங்களையும் வந்து அவன் கடத்திட்டு போயிடுறான் அவனோட மனசுக்குள்ளேயே. அந்த டெய்லர் அங்கே போய் பார்த்தா சென்டரில் அந்த பாஸ் லேடியோட டெட் பாடி இருக்குது, ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே இருக்குது, சுற்றிலையும் நாலு பேர் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு அலறாங்க. அதில் ஒய்ஃப் சொல்கிறா, என்னை மன்னிச்சிரு, என் புருஷன் எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே பேசிகிட்டு இருந்தான், என்னை விட உண்மையில தான் அக்கறை காமிச்சான், என்னமோ உன் கூட 10 வருஷம் குடும்பம் நடத்தின மாதிரி அவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு பேசினான், அதனால் உன்னோட அழகை பார்த்து உன்னோட எலகன்ஸை பார்த்தும் நான் பொறாமப்பட்டேன் அப்படின்ட்டு. இன்னொருத்தி கால் கேர்ள், நான் கால் கேர்ள் தான், எனக்கு குடும்ப வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியல, அப்படி எனக்கு ஒருத்தன் கிடைச்சான், அவன் கூட குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அவனுக்கும் என்னை விட உன்னை தான் பிடிச்சிருந்தது, நீ ஜஸ்ட் அழகால மட்டும் கிடையாது நல்லா பிஸ்னஸ் கூட பண்ணுற, அதெல்லாம் பார்த்து நான் பொறாமப்பட்டேன் அப்படிங்கிற. அடுத்தது ஸ்கூல் கேர்ள், உன்னை விட நான் வயசில் சின்ன பொண்ணு, எங்கே இருக்கேன் அழகாக இருக்கேன், பட் இருந்தாலும் என் பாய் ஃப்ரெண்டுக்கு உன்னை தான் பிடிச்சிருந்தது, உன்னோட அழகையும் திறமையும் பார்த்து நான் பொறாமப்பட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்குறான். இந்த பக்கம் ரிப்போர்ட்டர், ரிப்போர்ட்டர் இவங்க பண்ணது எல்லாத்தையும் விட உனக்கு ஆதரவாக நிற்காம நான் போயிட்டேன், அதுதான் நான் பண்ண தப்பு, அதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறா. பக்கத்தில் இருக்க சிவரெல்லாம் இவங்களை நெருக்கிற மாதிரி வருது. நம்ம ஜியாங் சொல்கிற நமக்கு இருந்து போயே ஆகணுங்கிறப்ப வெளியே போக முடியல, இப்போ இவங்க சைக்கிளில் மாட்டிகிட்டு இருக்காங்க. வெளி உலகத்தில் அந்த கேண்டில் அவியற சமயத்தில் தான் அந்த காயின்ஸை வச்சு சவுண்டை மேக் பண்ணி இவங்களை வெளியே கூப்பிட முடியும், அது வரைக்கும் உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இவங்க வெளியே போகலாம், பட் அதுக்கான ரெட் கலர் கயிறை வச்சு யூஸ் பண்ணுறாங்க, கையில் என்னென்னமோ சிம்பிள் எல்லாம் ஜியாங் பண்ணுறாங்க, முடியறதில்ல. அப்போ அந்த பாஸ் லேடியோட அந்த பாக்ஸ் இருக்கீங்களா, கண்ணாடி பாக்ஸ், அது அப்படியே மேலே போகுது. சரி நம்ம மேலே ஏறிக்கலாம் அப்படின்றது, ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க டாக்டர் கியூ அப்படிங்கிறதுக்கு, இல்லை நீ போ, நீ போனாதான் என்னை வந்து திருப்பியாவது காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இங்கே யோசிக்க முடியாது, நீங்கள் போங்க, உங்கள் லைஃப் எல்லாம் ரிஸ்க் பண்ண முடியாது, நான் எப்படியாவது வந்துக்குவேன் அப்படிங்கிறதுக்கு டக்குனு ரிங்கை கழட்டி, இப்போ யார் அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கு நீ தான் கெஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது என்ன விளையாட்டுன்னு ஒரு கையை கெஸ் பண்ணால் அதில் ரிங் இல்லை, ஸோ நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பாக்ஸ் மேலே நம்ம ஜியாங்க டாக்டர் கியூ ஏற்றி விட்டுடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது இது டாக்டர் கியூட ட்ரிக்குன்ட்டு, ஏன்னா ரெண்டு கையிலுமே ரிங்கு கிடையாது. ஜியாங் இங்கிருந்து தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக இத்தனை வேலையும் பண்ணியிருக்காரு. ஜியாங்குக்கு வேற வழியும் இல்லை, கீழே வந்து எகன் டாக்டர் கியூவை காப்பாற்ற முடியாது, சரி நீங்கள் இங்கேயே இருங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வெளியே வந்துடுறான். நம்ம யுவான் வந்து அந்த காயின்ஸை வச்சு சவுண்ட் மேக் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுறாங்க, பட் டாக்டர் கியூ எழுந்திருக்கல. அப்போ தான் ஜியாங் சொல்கிறான், இவனோட சைக்கில் வந்து ரிவெஞ்ச் சிஸ்டம் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது, என்னால் கூட எதுவும் பண்ண முடியல, டாக்டர் கியூ அங்கேயே மாட்டிக்கிட்டாரு. அப்படி இவனோட சைக்குள்ளே மாட்டிக்கிட்டாருன்னா நெஜ உலகத்தில் இவர் கோமா ஸ்டேஜில் தான் இருப்பார், கண்ணே முழிச்சுக்க மாட்டார், அவர் எகைன் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்தடியில் வந்து சொல்கிறேங்க. இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, என்னோடய ட்ராமா செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற சேனல்ஸோட லிங்க், என்னோடய சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.